Hi friends, welcome to May to TS Samuel. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பன்னீர் மசாலா தாங்க பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா. நான் ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன். அதுல தாங்க இது மாதிரி நான் செஞ்சிருக்கேன். இப்ப பார்க்கலாம் வாங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்க. சப்பாத்தி, தோசை அப்படி மாதிரி இருக்கலாம் வச்சு சாப்பிடலாங்க. சும்மா நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. சும்மாவே எடுத்து சாப்பிடலாம். இது 200 கிராம் பன்னீருங்க. இன்னைக்கு இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கோங்க. அதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உப்பு எடுத்திருக்கேன், தூள் உப்பு. அதை வந்து இது மேலெல்லாம் தூவிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. வரமிளகாய் தூள், இப்போ வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூனாக இருந்தால், 200 கிராம் பன்னீர் எடுத்திங்கன்னா 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் பெரிய நிறைய எடுத்திருக்கேன் அந்த ஸ்பூனில். அப்போ தான் எண்ணெயில் வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் வரும், நல்லா மேலே மொறு மொறுப்பாக வருங்க. அதுக்காக தான் மூணையும் சேர்த்து நல்லா கலக்கி வச்சுருக்கோம். இப்போ அடுப்பத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ எண்ணெயில் ஒன்று ஒன்றா நம்ம போட்டுக்கலாம். இந்த பன்னீரெல்லாம் ஒன்றா அப்படியே போடாதீங்க, ஒவ்வொரு பீஸாக போடுங்க. தனித்தனியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா திருப்பி விட்டு வேக வைக்கணும். மீடியமான தீயில் வச்சுக்கோங்க. ரொம்ப கம்மியாகவும் வைக்காதீங்க, அதிகமாகவும் வைக்காதீங்க. கம்மியாக வச்சிங்கனாலும் ரொம்ப டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. எண்ணெய் அப்படியே கொத கொதன்னு இழுத்துறோம். மீடியமாக வச்சிங்கன்னா நல்லா கரெக்டாக வேகுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஒன்று அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து, ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. லைட்டாக இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணுங்க. இது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதில் பன்னீர் நம்ம அப்படியே போடுறத விட, நம்ம மசாலாலாம் கிரேவிலாம் செஞ்சு அப்படியே போடுறத விட இந்த மாதிரி பொறிச்சிட்டு போட்டிங்கன்னா ரொம்ப உப்பு காரம்லாம் நல்லா ஒட்டி நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. மேலே மொறு மொறுப்பாக இருக்க மாதிரி இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். பொறுமையாக இந்த அளவுக்கு வேக வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் மேலே. அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட. இப்போ இஞ்சி பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அந்த எண்ணெயிலே சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன்று. குடைமிளகாய் ஒன்று கட் பண்ணியிருக்கேன் இந்த சைஸில். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டுக்கோங்க பீஸ் வந்து. இப்போ எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் வணக்கலாம். அப்படியே வதக்கி விடுங்க கொஞ்சம் நேரம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். தூள் உப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போ நான் கெட்டி தயிராக நல்லா பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து ஒரு சின்ன சட்னி கரண்டிலாம் இருக்குல்ல, அதில் நிறையா கூட வரும் அளவு சொல்லணும்னா. நல்லா கெட்டி தயிராக இருக்கணும், புளிக்காமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. க்ரீமியாக வரும் இந்த தயிர் சேர்க்கும்போது உங்களுக்கு பார்க்கவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்திருக்கேங்க, ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இது காரம் ரொம்பலாம் இருக்காது, பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம். இப்போ நான் கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு அரை ஸ்பூன் கரைச்சி வச்சுருக்கேங்க தண்ணியில், அதை வந்து இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் கலந்து வரத்துக்காக நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டு இப்போ லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு கால் லெமன் வந்து புளிப்புக்காக, அது நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் மட்டும் நம்ம தண்ணி கலந்துக்கலாங்க இதில், ஒரு கால் டம்ளரு. இந்த மசாலாலாம் சேர்ந்து வரும் ஒன்றா, ஒட்டியிருக்கிறதெல்லாம் நல்லா கலந்து வரும் பாருங்கள். கிரேவி மாதிரி லைட்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம பொரித்து வச்ச பன்னீரெல்லாம் இதில் சேர்த்திக்கலாங்க. லெமன் ஜூஸாக எடுத்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, இல்லைனா கால் லெமன் பிழிஞ்சிட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இவ்வளோதாங்க நம்மளுக்கு பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு.
இப்போ தேவையான அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். லாஸ்ட்டாக மிளகுத்தூள் சேர்த்தும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க முடிஞ்சது. நம்ம பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு, பவுலுக்கு மாற்றியாச்சு. பவுலில் போட்டுக்கலாம் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், வீட்டில் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. சும்மா நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே போல் ஒரு நல்ல சமையலுடன் சந்திக்கிறேன். தேங்க்யூ.